காதல் ஆரம்பிக்க இங்கே நிறைய பெரிய விஷயம் காரணமாக இருக்கு. ஆனால் அது பிரேக்கப் ஆக சின்ன சின்ன விஷயந்தான் காரணம் அமையுது. கர்ச்சிஃப் கர்ச்சிஃப் இவங்க வாழ்க்கையில் சாரி இவங்க லவ்வில் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். உட்காரு. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல இல்ல இப்பதான் வந்தேன். என்ன சாப்பிடுற? ஜஸ்ட் காஃபி போதும். காஃபி போதுமா? எஸ்கியூஸ் மீ, ஜஸ்ட் மேக் டூ காஃபி. தேங்க்யூ. பண்ணி நாளையோட 7 இயர்ஸ் ஆக போகுது. ஜெயிலுக்கு போயிருந்தா கூட நேரா ரிலீஸ் ஆயிருக்கலாம். அப்போ என்கிட்ட இருந்து எப்போ ரிலீஸ் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? சும்மா சொன்னேன் பொதுவா. ரூபி உன்ட்ட ஒன்று சொல்லணும். ஐ கேட் ஜாப் இன் ஏர் இந்தியா. இன்னும் 2 டேஸில் போகணும். ஜாப் எங்க? மும்பை. அப்போ என்னை விட்டு போறியா? உன்னை ரொம்ப மிஸ் பண்ண போறேன். எங்க போனா அடி, உன் நினப்பு எப்போதும் என் கூட தான் இருக்கும். டோன்ட் ஃபீல். உன் ஞாபகத்தை மாதிரி ஏதாச்சும் கூட. ஹே, உனக்கு கிஃப்ட் நாளைக்கு வாங்கி தரேன். நீ யூஸ் பண்ணதே ஏதாச்சும் கொடுறீ. நான் யூஸ் பண்றது? ஹே, அந்த கச்சு கொடு. இது போதும். வேணாம்ப்பா, கர்ச்சிஃப் கொடுத்தா ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடும். ஹே, அது ஃப்ரெண்ட்ஷிப் தானே கட் ஆகும். நம்ம தான் ஆல்ரெடி லவர்ஸ் ஆச்சு. என்னமோ பண்ணு. ஆமா, சிவகார்த்திகேயன் மூவிக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னே. நாளை கண்டிப்பா போலாம். கன்ஃபார்ம். கன்ஃபார்ம். அண்ணா கால் பண்றாரு, நான் போட்டுமா? ம், பாத்து போயிடு. ம், பை பை. ஹலோ ரூபி, நான் கிளம்பிட்டேன், வந்து பிக்கப் பண்ணிட்டுமா? வேணாம்மா, அப்பா இருக்காரு, நானே தியேட்டருக்கு வந்துடுறேன். சரி ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன், வந்துரு. மச்சான், அதெல்லாம் இல்லை மச்சான், படத்துக்கு 2 டிக்கெட் எடுத்திருக்கேன், போமா? உண்மையோடா? ஆமாம் மச்சா. ஹலோ
ஹே சாரிப்பா, கொஞ்சம் ஒர்க்கு அப்பா விடலை. ஏ சாரி சார். ஹே லூசு, அதை முன்னாடியே சொல்லிக்கலாம்ல, அசிமா ஃப்ரெண்டோடலாம் படுத்து போய் வந்துருச்சு. தேங்க்ஸ் மாப்பிள. அச்சா, என் நண்பன்டா. இதே நான் பண்ணியிருந்தா சரியான பேய் ஆட்டாண்டிருப்பேன். சரியான செல்ஃபிஷ் நீ, உனக்கு உங்களை தான் முக்கியம். என்னை புரிஞ்சிக்கல நீ. பண்ணிட்டான், கட் பண்ணிட்டான். தப்பு பண்ணதெல்லாம் அவன் என்ன திட்டான். டேய் இவா, அதனால் பாக்கி லேடிஸ் கட்சிஃபு. நான் ஊருக்கு போகிறேன்ல மச்சான், அதான் அவன் ஞாபகார்த்தமாக வாங்கினேன். இந்த பசங்க என்ன தான் உண்மையாக லவ் பண்ணாலும் இந்த பொண்ணுங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்கடா. ஆ, உங்கள் பிரச்சனைக்கு காரணம் கண்டுபிடிச்சிட்டேன். என்னடா? இந்த கர்ச்சீஃப் தான் மச்சி. கர்ச்சீஃப் கொடுத்தா ஃப்ரெண்ட்ஷிப் தானே கட்டவும்னு சொல்லுவாங்க. இல்லை மச்சி, ரிலேஷனே கட் பண்ணிடும். பில்லி சூனியம் இதில் பிரியாதவரை கூட இந்த கர்ச்சீஃபால் பிரிஞ்சு நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். டே உண்மையாவாடா, இதுக்கு என்னடா பண்ணலாம்? மச்சி, இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. என்ன மச்சி? ஒரு பியர்ஸ் சாப்பிட்டே பேசலாமா? ஆடு ரெடி ஆயிடுச்சு. என்ன பொங்கவே இல்லை, டூப்ளிகேட்டாக இருக்குமோ? இன்னைக்கு ஓகே ஆயிடுச்சு. போது 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 மடி, எல்லாம் உனக்கு தான், ஏன் அவசரம்? சொல்லுடா. இரு. டே மச்சான், இப்பயாச்சும் சொல்லுடா. சொல்லுடா. டே மச்சான் ப்ளீஸ்டா சொல்லுடா. அந்த கர்ச்சீஃப, அந்த கர்ச்சீஃப் அவள்கிட்டே கொடுத்துரு. போடா, ஒன்ட்டெல்லாம் வந்து ஐடியான்னு கேட்டேன் பாரு. கொஞ்சம் லேட்டாக சொல்லியிருக்கலாமோ? ரொம்ப இன்னசெண்டாக இருக்கிய மணி, பாதி பேர் போச்சு. சாரி ரூபி, தெரியாமல் சொல்லிட்டேன். தெரியாமல் சொல்லிட்டியா? நான் என்ன பேயா? நான் என்ன செல்ஃபிஷா? சென்னையில் சீட்டு கிடச்சிருந்தோம், அதை விட்டுட்டு உனக்காக இங்கே சேர்ந்து படிச்சுட்டு இருக்கேன் பாரு. அதை விடு ரூபி, எனக்கு என்னமோ இந்த கர்ச்சீஃப் தான் பிரச்சனைன்னு தோணுது. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொன்னாங்க. ஆசைப்பட்டு வாங்கினேன் என் ஞாபகார்த்தம்னு சொன்னேன், இப்போ திருப்பி தர உன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாலும் கேட்பியா? சிப்படா. பத்தியா மச்சி, கர்ச்சீஃப் அது வேலையை காட்டிடுச்சு. மச்சி போயிட்டாடா. எல்லாம் கர்ச்சீஃபின் மாயமாப்பிள. ஹலோ பாஸ், நீங்கள் பேச நல்லா கேட்டு தான் இருந்தேன். அப்போ நீங்கள் காஃபி சாப்பிட வரல? அப்படி இல்லை பாஸ், இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிரச்சனை வந்ததே இல்லையா? வந்துருக்கு பாஸ். அப்போலாம் காரணம் வேறையாக இருந்துச்சு, ஆனால் இப்போ கர்ச்சீஃபை காரணம் காட்டுறீங்க. பொண்ணுங்க அப்படி தான் பாஸ், நம்மளாம் வெளில போகிறோம், சுற்றுறோம், ரிலாக்ஸ் ஆகிறோம். பொண்ணுங்களாம் வீட்டுக்குள்ளே இருக்காங்களே, அதனால தான் பாஸ். அதெல்லாம் அப்போது, இப்போலாம் பொண்ணுங்க தான் பசங்களை பப்ளிக் வச்சு போய் வீட்டில் ட்ராப் பண்ணுறாங்க. என்ன பாஸ் உங்கள் ஆள் பப்புக்கெலாம் போவாங்கன்னு சொல்கிறாரு? அப்பளை பொதுவாக சொன்னண்டா. கொண்டுருவோண்டா. கெஸ்ட் ரூல் கொடுத்துட்டு எல்லாம் கொண்டு பேசுங்க, எங்களையே மாட்டி விடுறீங்க. சரி பாஸ், சரி பாஸ், நான் ஒன்று சொல்லிட்டா, இதுக்கெலாம் மனசு தான் காரணம். கர்ச்சீஃப் இல்லை, கர்ச்சீஃப் பத்திரமா வச்சிங்க. நம்பிக்கை இல்லைல்ல உங்கள் ஆள் போய் ஒரு பத்து நிமிஷம் இருக்குமா, இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் கால் வரும் பாருங்க. முறைக்காதீங்க பாஸ், ஃபோன் எடுத்து பாருங்க. பார்த்தீங்களா பாஸ், உங்களை ரொம்ப லவ் பண்ணுறாங்க, மிஸ் பண்ணாதீங்க. பாஸ் எனக்கு எதாவது நல்லா சொல்லிட்டு போங்களாம். இதோ வருது பாருங்க, நல்லது வருதா? ஐயோ, சண்டான்னு சொன்னா நானூத்தம்பது சாப்பிட்ருக்கான். அதுக்கும் காரணம் இந்த கர்ச்சீஃப் தானே.